ஹாய் உலக வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஷாயிராம் பில்டர்ஸ். நமது நிறுவனத்தின் இரண்டாவது லேஅவுட்டான ஸ்ரீ ரங்கா கார்டனில் 2BHK 3BHK கீழே கொடுக்கப்பட்ட தொகையின் அடிப்படையில் வாங்கலாம். ரங்கா கார்டன், இடம் நம்பர் 1, டோல்கேட்டு, லால்குடி. கேட்டர் கம்யூனிட்டி, சிசிடிவி கேமரா, இண்டிவிஜுவல் வாட்டர் லைன், ஸ்ட்ரீட் லைட், 24 ஹவர் செக்யூரிட்டி, 15,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான பார்க், அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஆகிய அனைத்து வசதிகளுடன் ஸ்ரீ ரங்கா கார்டன். பிளாட் 10 ஃப்ளோர் பிளான் பார்த்துட்டு இருக்கோம். நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பெயிண்டிங் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட டோட்டல் வியூ நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 கேட் போட்டிருக்கு. 1 கேட் வந்து பெரிய கேட்டு, இன்னொரு கேட் வந்து வீக்கெட் கேட் போட்டிருக்கு. கார் பார்க்கிங் பெரிய கேட்டும் சின்ன கேட் போட்டிருக்கு. 12 அடி பெரிய கேட் ஒன்று போட்டிருக்கு. இதை ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் ஏஜ் ஒரு 10 அடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன். அதுக்கப்புறம் தான் போர்ட்டிகோ. போர்ட்டிகோட சைஸ் 14 அடி 6 இன்ச்சுக்கு 12 அடி. இதிலே கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் பெஞ்ச் அண்ட் தென் ஷூலாம் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து ஃப்ரண்ட் ஏஜ் உள்ள நுழைஞ்ச உடனே வராண்டா போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு. வராண்டாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 அடிக்கு 4 அடி வருது. ஸோ இந்த வராண்டா போர்ஷனை தாண்டதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே நுழைய முடியும். ஸோ ஃப்ரண்ட் டோர் டீக் டோர் பாலிஷ் பண்ணி ஃப்ரெஞ்ச் டோர் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதை தவிர்த்து உள்ளே போகிறோன்னா ஹாலு. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 அடிக்கு 16 அடி. நல்ல லக்ஸரியான ஹாலு சாருக்கு பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ வித் டிவி ஷோகேஸ் எல்லாம் ஃபினிஷிங் ஆகி பக்காவாக இருக்குது. இது பூஜை ரூம் பண்ணுறதுன்னு ஃப்ரண்ட் ஏஜ் கபோர்ட் இந்த லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க சார். இங்கே லிசா சுவிட்சஸில் இந்த யூஸ்வல் பேட்டர்ன் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து சாக்கெட் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு 6x4 சைஸஸ் ஆஃப் விண்டோ வந்து நம்ம சாருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலோட ஃபேன் லைன் எல்லாம் தனியாக பிரிச்சிருக்கு. இது டிவி ஷோகேஸ். டிவி ஷோகேஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த பேசேஜ் ஏரியாவோட ஓப்பன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ச் வுட்டு மாதிரி பண்ணியிருக்கு, பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பேசேஜ் ஏரியா வந்து வித் லோ ரூஃபாகவும் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதே ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. இந்த பூஜை ரூம், பூஜை ரூம் எல்லாமே சாமியெல்லாம் டைல்ஸ்லேயே பேக்கிங் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து இந்த பெட்ரூம், பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11 அடி வரும். இந்த 10 அடிக்கு 11 அடி ரூம், இந்த ரூமில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து கபோர்டு இருக்கும் சார், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கபோர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x7 இருக்கும். 3.5 அடி அகலம் இருக்கும், 7 அடி உயரம் இருக்கும். அதை தவிர்த்து ஃப்ரண்ட் ஏஜ்லேயும் நம்ம ஃபுல் சாக்கெட் கொடுத்துருக்கு. இதில் ஃபுட் லேம்ப் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். வெளியில் வந்து பார்த்தோம்னா ஒரு வாஷ் பேஷன் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அதை தவிர்த்து டாய்லெட், டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி வரும். இந்த டாய்லெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஹீட்டர் சுவிட்சஸ் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணால் டோட்டலாகவே இந்தியன் வாட்டர் கிளாசட் ஒன்று வித் ஃப்ளஷ் டேங்கோட ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸாஸ்டில் வென்டிலேட்டர்லாம் எக்ஸாஸ்டோட சேர்த்து வச்சுருக்கோம். இது ஷவர் செக்ஷன். இதில் லாங் பாடி டேப், 2 டேப் வச்சுருக்கோம். ஹெல்த் ஃபேசட் அண்ட் தென் ஃப்ளஷ் டேங்க். இந்த வெளியில் வந்தோன்னா பேசேஜ் ஏரியாவில் டோட்டலாகவே வாஷிங் மிஷின் ஏரியா, வாஷ் பேஷன் ஏரியான்னு பிரிச்சிருக்கோம். இந்த வாஷிங் மிஷின் ஏரியாங்கிறது பைப் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கு. வாஷ் பேஷன் ஏரியாங்கிறது பேசின் ஒர்க். அதை தாண்டி உள்ளே போகிறோன்னா அது கிச்சன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 8 அடி. இந்த 11 அடிக்கு 8 அடிங்கிறது சைஸ் கம்மி மாதிரியே தெரியாது, அவ்வளோ நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கபோர்டு எல்லாமே ஒரு கார்னர் பண்ணியாச்சு. இதில் சிங்க் ஏரியா, கேஸ் ஸ்டவ் ஏரியா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தவிர்த்து மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்க்கான சைஸஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11 அடி வரும். வித் அட்டாச் டாய்லெட்டோட இருக்கும். இதோட விண்டோ சைஸ் 5x4. இதில் கபோர்டு ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஃப்ட் ஒர்க் இனிமேல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வித் மிரர் போர்ஷனோட பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல் ஒரு வியூ கொடுக்குது. அதை தவிர்த்து நமக்கு அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 அடிக்கு 4.5 அடி வரும். இதில் ஹீட்டர் சுவிட்ச் ப்ரொவிஷன், சிஎஃப்எல் லேம்ப் எல்லாமே வெளியிலே கொடுத்தாச்சு. எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் எல்லாமே இது உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் எக்ஸாஸ்ட் ஏரியா அண்ட் தென் கஸ்டம் கிளாஸர், ஹெல்த் ஃபேசட், ஃபஸ்ட் டேங்க், ஷவர் மிக்சர், வாஷ் பேசின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டபிள்யூபிசி டோர் வந்து போட்டிருக்கோம். சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. பேக்கில் கிட்டத்தட்ட சாருக்கு 1.5 அடிக்கு மேலே இருக்குது, ஃப்ரண்ட்டில் 1.5 அடிக்கு மேலே இருக்குது. ஸோ பெரிய ஸ்பேஸ் லிவிங் ஏரியா ஃப்ரண்டேஜ் அண்ட் பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேர்கேஸ், ஸ்டேர்கேஸோட சைஸ் வந்து 3.5 நியர்பை வந்துடும்.
இதோட பாட்டம் ஏரியாவில் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டம் ஏரியாவில் டாய்லெட் வால் டைல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுலேயும் ஷவர் மிக்சர், ஷவர் ப்ரொவிஷன், அந்த டேப் ப்ரொவிஷன், ஒரு இண்டியன் வாட்டர் கிளாசட் வச்சாச்சு. இது ஒரு நல்ல கன்சிஸ்டண்ட்டான ஒரு டாய்லெட். தேவைப்படுறதுக்கு கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ் யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். காமன் டாய்லெட் மேலே பார்த்தோன்னா ஹெட்ரூம் ஏரியா. இந்த ஹெட்ரூம் ஏரியாவில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருப்போம், 7x3 மாதிரி. இதை தவிர்த்து ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது படிக்கு. இங்கே ஒரு கிரில் கேட் போட்டிருக்கோம், மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ரூஃப் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். சம வியூ, ரூஃப் டெரஸ் வியூ. இங்கே துணி கொடி எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட், அதுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டீல் லேடர் ப்ரொவிஷன் தான் அது. இது ஸ்டேர் கேஸ்லேருந்து மேலே வரும்போது அந்த ஹெட்ரூம் ஏரியா. உடன் டோர் ஓப்பன் பண்ணுறோன்னா வித் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட். கீழே இந்த போர்ஷன் அப்படியே மேலே வந்திருக்கு. அந்த மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருந்தல, அந்த மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருந்ததோட எக்ஸாக்ட் சைஸ் அப்படியே மேலேயும் வந்திருக்கு. இங்கேயும் ஒரிஜினல் 5x4 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து கபோர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2-way செக்ஷனுக்காக லைட்டு, ஃபேனு, ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயும் நம்ம டபிள்யூபிசி டோரை பார்க்கலாம். டபிள்யூபிசி டோர் ஓப்பன் பண்ணோன்னா இங்கேயும் நம்ம வெஸ்டர்ன் கிளாசட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த வெஸ்டர்ன் கிளாசட்டுக்கு ஃபஸ்ட் டேங்க் ப்ரொவிஷன், ஷவர் ப்ரொவிஷன், வால் மிக்சர் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து ஒரு வாஷ் பேஷனும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக் நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மகிட்ட பண்ணணும்னு ஆசை வரும். செந்தில்குமார், நான் வந்து கோவை நகரில் பார்த்து ஒரு 2020 கணக்கெல்லாம் பார்த்து வாங்கினேன். பார்த்து வாங்கும்போது பிரபாகர் சார் வந்து சார் சாய்ராம் சார், சீதா சார் வந்து அனுபவம் கொடுத்துருக்காரு. போன வருஷம் ஒரு மாதம் வீடு கட்டினாலும் ஒரு பிளான் இருக்கும்போது சார் பண்ணுற ஆலோசனை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடியே நான் பல தடவை நான் ஒர்க் பண்ணுறேன். பல பேர்கிட்ட வந்து இந்த வீடு கட்டுறதுக்காக நிறைய இன்ஜினியர்ஸை கண்டக்ட் பண்ணேன், நிறைய மேஸ்திரியெல்லாம் கண்டக்ட் பண்ணேன். பட் எனக்கு அது திருப்தி இல்லை. சாரோட ஆஃபீஸில் போயிட்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 டேஸும் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அங்கேயே உட்கார வச்சு பேசி பிளான் அப்படியே போட்டு எனக்கு அந்த பிளானை வந்து கிட்டத்தில் ஒரு 7-8 தரம் மாற்றி எனக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் இந்த வீடு அஸ்திவாரம் போடுறதுலேருந்து, மோல்டிங் போடுறதுலேருந்து, வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே வந்து எல்லாமே எங்களுடைய சஜஷன் அப்பப்போ எல்லாமே கேட்டுட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நல்ல மெட்டீரியலு, அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதாவது ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. மேஜராக வரக்கூடிய டிஃப்ரென்ஸை மட்டும் ஓனர் வந்து பேக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து கடைசி நேரத்தில் கடைசி வரைக்கும் பைசா கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. எங்களுடைய எஸ்டிமேட் போட்டு கொடுத்ததோட சரி, அவ்வப்போது ஸ்ரீதர் சார் வந்து உண்மையிலே பெருமையாக சொன்னேன்னா, நான் 2-3 எங்கள் வீடு கட்டியிருக்கிறேன், எங்கள் வீடு கீழே கட்டியிருக்கேன், மேலே கட்டியிருக்கிறேன். அப்போலாம் இன்ஜினியர்ஸ்லாம் அந்த மேஸ்திரிலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முன்னாடியே அட்வான்ஸ் பணம் கொடுக்கப்பாங்க. சாரை பொறுத்தவரை எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஈவன் நான் லோன் போட்டு கட்டும்போது கூட எஸ்டிஎஃப்சியில் இன்ஸ்டால்மெண்ட் வந்துச்சுதான் சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து பணம் வந்து ஒரு பொருட்டாக இல்லாமல் எனக்கு இந்த வீடை வந்து என்னுடைய திருப்திக்கு தகுந்த போல் என்னுடைய மனைவியை ஒவ்வொரு நாங்களும் ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அக்ரிமெண்ட்டில் பார்த்தா நீங்கள் நிறைய தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாங்கள் தலையிட்டோம். அது ரொம்ப பொறுமையாக இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மதன் சார் ஆகட்டும், ஹரி ஆகட்டும், தியாகன் ஒருத்தருக்கார் அவராகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பெயிண்டிங் அடிக்கிற முதற்கொண்டு, டிசைன் முதற்கொண்டு, கார்பெண்டரி ஒர்க் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் வந்து எங்களுடைய ஆலோசனையில் மிகவும் கேட்டுக்கிட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ போன இந்த மாதம் 15ஆம் தேதி அந்த வீட்டை எங்களுக்கு ஆர்டர் பண்ணாங்க. மிகவும் எங்களுக்கு மனசு பிடிச்சிருக்குது. அதனால் அவங்களுடைய சாய்ராம் பில்டர்ஸ் வந்து மேன்மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த சாய்ராம் பில்டர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப மூலம் நாங்கள் எது சொன்னாலும் ஈவன் வேலை முடிச்சு கூட சின்ன சின்ன ஒர்க்கெலாம் சொல்லும்போது எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு பண்ணாங்க. இன்னும் எனக்கு சின்ன பிடிச்ச விஷயம் என்னென்னா, பாத்ரூமில் கதவு முதற்கொண்டு சிறப்பாக நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மாடியில் அதே மாதிரி ஒரு ஃபோர் கட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட அதை லேட்டாக தான் சொன்னேன். இந்த வீடு முடிகிற சீனில் சொல்லும்போது கூட பரவாயில்ல, அதையும் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருட காலம், அதாவது அந்த பணம் நம்ம சம்பாதிக்கிறது அந்த நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு கனவு இல்லை. உண்மையிலேயே எனக்கு நான் சொந்தமாக வீடு கட்டுறது என்னுடைய பேரில் இருந்தான், அப்பாவுக்காக கட்டி கொடுத்துருக்கேன். சொந்தமாக எனக்குன்னு என் குடும்பத்துக்கு கட்டுறது முதல் வீடு. என்னுடைய கனவு கட்டணமும்
அது யாரும் முறையில் கட்டி கொடுத்த சாய்ராம் சார், சாய்ராம் பில்டர்ஸுடைய சேதர் சார் போனாலும் அந்த பில்டர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் குறிப்பாக மதன் சார் என் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவன் நான் தொந்தரவு பண்ணாத நாளே இருக்காது. அதனால் அதை பொறுமையாக கேட்டுட்டு அவங்க இந்த கனகத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் இந்த சாய்ராம் பில்டர்ஸ் வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் மாதிரி எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எல்லாம் உங்கள் இடைவெளி சார்பாகவும் வேண்டிய வந்து கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த அருமையான இனிமையான வாய்ப்பினை அளித்த செந்தில் சார் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மிக்க நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.